பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகளின் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனைகள் நிறைந்த பாடுகள் வழியாக பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கடற்கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். உலகில் 4.5 மில்லியன் மக்கள் மீன்பிடி தொழிலையே சார்ந்து உள்ளனர். இந்தியாவில் 3827 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 14.2% கடற்கரை பகுதிகளிலேயே வசிக்கின்றனர். மொத்தமுள்ள மீனவ குடும்பங்களில் 60% பேர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். இயற்கை அமைப்பு தோன்றிய காலம் முதலே இன்றியமையாமல் இருப்பது எங்கள் மீனவர்களின் வாழ்க்கை மட்டுமே. மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் வாடுவது ஏனோ எங்கள் வாழ்க்கை மட்டுமே. கரைக்கும் கடலுக்கும் இடையே காய்வது எங்கள் வாழ்க்கை மட்டுமே. சிறை வலை கொண்டு செல்லும் எங்கள் மீனவர்கள் வாழ்வில் இன்று வரையிலும் சிறு மாற்றம் கூட இல்லை. விசைப்படகேறி திசைகள் தெரியாமல் செல்லும் எங்கள் வாழ்வில் இன்று வரை நீடிப்பது சோகம் மட்டுமே. உயிர் வாடி உயிர் தேடி செல்லும் எங்கள் வாழ்வில் உறவுகளுக்கு உறுதியளிக்க முடியவில்லை. உடைமைகள் திரும்பி வருமா என்றல்ல, எங்கள் உயிர்கள் திரும்பி வருமா என்றுதான். கண்ணு கெட்டும் தூரம் வரை உள்ள கடல்தான் அவன் மீனவனின் உயிர். புயலடிக்கும் நேரத்திலும் வாழ்க்கைக்காக வாழ்க்கையை அடகு வைத்து கடலுக்குள் செல்கின்றான். கோடிக்கணக்கில் மீன்கள் எல்லாம் வண்டிகளில் ஏற்றப்படுகின்றது. இங்கோ குடிசையில் உள்ள பிள்ளைகள் பசியால் அழுகின்றது. மீன்கள் நமக்கு உணவாகும், இது தெரிந்த செய்தி. ஆனால் மீன்களுக்கே மீனவர்கள் உணவான கதையும் உண்டு. புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகளை அல்லது வசதிகளை பெறுவதற்கு அவர்களது பொருளாதார நிலை தடையாக உள்ளது. வங்கிகளில் லோன் பெறுவதற்கு தேவையான சொத்து இல்லாததால் லோன் கிடைப்பதில்லை. டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை உயர்வு, படகுகளின் பழுதை சரிபார்த்தல், வேலையாட்களுக்கு கூலி உயர்வு அவர்களின் நெருக்கடியான சூழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றது. திடீரென ஏற்படும் அசாதாரண சூழ்நிலைகள், சூறை காற்று புயல் போன்றவையால் பாதிக்கப்படுகிறார்கள். வரவோ செலவோ இரண்டுமே அவர்களுக்கு கடல் தாயின் மடியிலிருந்தே கிடைக்கின்றது. மீனிற்கு சரியான விலை நிர்ணயம் செய்யாததாலும் நடுத்தரகர்களாலும் மீனவர்களின் வாழ்க்கை ஏழ்மையிலேயே உள்ளது. தினம் தினம் கடல் பயணம், திரவியம் தேடல்ல,
அலைக்கடலில் அவன் அலைவது அவன் வீட்டு அடுப்பு எண். மீனவன் அவனுக்கு தேவை கடல் மீன். விண்மீனை பிடிக்க அல்ல, பறக்கவில்லை அவன். கடல் மீனை அவன் தேடி பிடிக்கையில் அவனை துரத்தி மிரட்டி விரட்டுவதோ ஒரு கூட்டம், இல்லை இது உன் எல்லை என்று. தினம் தினம் தொடர்கிறது அந்த தொல்லை. பிழைப்பு தேடி கடல் நாடி ஓடுமவன் தினம் தினம் செத்து பிழைக்கிறானே என்று தீருமோ அந்த அவளம். கடல் பயணம் அவனுக்கு ஒரு சொகுசு சுற்றுலா அல்ல, அவன் வாழ்க்கையின் பயணமே அந்த கடல் அலையோடுதான். மண்ணை நம்பும் விவசாயி, கடலை நம்பும் மீனவன். இந்த இருவருக்கும் என்று பிறக்குமோ ஒரு விடிவு காலம் விரைவில். அந்த விடிவு காலம் பிறக்க நாம் இணைந்து இறைவனை வேண்டுவோமா? இன்றைய பரிந்துரை: கடல் அலைகளால், சீற்றங்களால், ஆபத்துக்கள் மீனவர்களுக்கு ஏற்படாமல் இருக்க இணைந்து ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தவரே அமை துதிக்கிறோம் அப்பா. எபனேசரே அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எகோவா ஈரே அமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே அமை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க கூடியவரே அமை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், உன்னதர், உயர்ந்தவர் அப்பா. அப்பா, இந்த மீனவ மக்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிற ராஜா, இந்த மீனவ மக்களை முழு பொறுப்படுத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா, அவர்கள் செய்யும் தொழில நீங்க அவங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஏப்பா, நீ கையிட்டு செய்யும் தொழில்கள் தேவநாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னீங்களாப்பா, அதன்படி அவங்க ஆசீர்வாதத்தை காண நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அவங்களோடு கூட இருந்து தங்கி வாசம் பண்ணுங்கப்பா. அப்பா, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவங்க உயிரை கூட பணைய வைத்து அவங்க செய்யும் தொழில்கள்ல எந்த ஒரு ஆபத்தும் அந்த மக்களுக்கு வராத வண்ணம் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. இசையா, அவங்களோடு கூட நீங்க இருங்கப்பா. மேலும் பேர் ஆபத்துக்களாலும் கடல் சீச்சங்களாலும் அவர்கள் எந்த ஒரு மீனவ மக்களும் சிக்கி கொள்ளாத வண்ணம் அவங்கள ஒரு இரத்த கோட்டைக்குள்ள வேலையடிச்சு காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்பா, அன்று சீடர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது படகு கடல்ல சிக்கிக்கொள்ளும் என்னும் பயந்து உங்கள்கிட்ட வந்தாங்கல்லப்பா. அப்பா, நீங்க கடலை இறையாதே அமைதியாயிருந்து அடக்குனீங்களா ராஜா? அது போல ஏசாப்பா, அந்த சீச்சத்தாலையும் பேர் ஆபத்துகளாலையும் சிக்கி தவிக்கும் மக்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறந்த கப்பனே. ஏசாப்பா, நீர் அமைதியா இருந்து அடக்கிய அந்த கடலை அமர்த்துங்க ராஜா. எந்த ஒரு ஆபத்தும் இந்த மக்களுக்கு வராத வண்ணம் அவங்கள நீங்களே முழு பொறுப்படுத்து வழி நடத்துங்க தகப்பனே. ஏசையா, அவங்களோட கூட இருந்து அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள பழகி பெருக உதவி செய்யுங்க ராஜா. ஏசாப்பா, ஏசாப்பா, அவங்களோட கூட நீங்க இருங்க ராஜா. ஏசாப்பா, போகையிலையும் வருகையிலையும் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னீங்களாப்பா. ஏசாப்பா, அவங்களோட கூட நீங்க இருங்க ராஜா. எந்த ஒரு ஆபத்தும் அந்த மக்களுக்கு வராத வண்ணம் நீங்களே வேலையடிச்சு காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசையா, அவர்களோடு கூட தங்கி வாசம் பண்ணுங்க ராஜா. ஏசாப்பா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு தகுந்த ஆலோசனையை கட்டளைட்டு கொடுங்கப்பா. ஏசாப்பா, எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அவங்கள மாற்றி போடுங்கப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்களாப்பா. அப்பா, அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க ராஜா. அவங்களோட கூட நீங்கள் தங்கி வாசம் பண்ணுங்க ராஜா. ஏசையா, ஏசையா, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களாப்பா. அப்பா, அந்த மீனவ மக்கள் உண்மை மட்டுமே நம்பி வாழும் மக்களாக நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே. ஏசையா, சகலத்தை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோமாப்பா. ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன்.